வணக்கம். இன்னைக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் யூனிட் 10ல் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம் ரைட்டா. இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னா என்ன மீனிங்னா கிடைக்க மாட்டேங்குது ரைட்டா. நானும் நிறைய நெட்லேருந்து சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா. நான் முடிஞ்ச என்ன பண்ணுறேன்னா அந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ண பார்க்குறேன். அதர்வைஸ் நீங்கள் செக் ஜஸ்ட் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரைட்டா. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப் இல்லை அந்த பத்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய 9 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்புக்குமே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரிமெண்டல் இது இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் டிடெக்டர்ஸ் இருக்குது. இது எதுவும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் இருக்குது. நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அது அட்டாமிக் ஃபிசிக்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை அது எக்ஸ்பிரிமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வந்து இதில் கொண்டு வர்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸ் ரைட்டா. அதில் நம்ம சில இது எதுக்கு இருக்குது முடிஞ்சளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன் ரைட்டா. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் சாய்ஸ் ஸ்கூல் நானே ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ண பார்க்குறேன் ரைட்டா. சரி, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் எது எடுத்துருக்கேன்னா பம்ப் எடுத்துருக்கேன். பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெக்கானிக்கல் பம்ப்பு டிஃப்யூஷன் பம்ப் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி தான் காஜஸ் இருக்குது. நிறைய ப்ரெஷர் காஜு அந்த பிரியாணி காஜு அப்படின்னு நிறைய இருக்குது. அதை அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் மெக்கானிக்கல் பம்ப்பு அண்டு டிஃப்யூஷன் பம்ப் அப்படின்னு ரெண்டு இருக்குது. சொல்ல அந்த பம்ப் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில இது வந்து எங்கே பயன்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பம்ப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டு கிரியேட் ஏ வேக்கம் ரைட்டா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது அப்படின்னா ஒரு க்யூபிக் பாக்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்குது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏர் இருக்குன்னு அர்த்தம். ஏர் இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பியர் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கும்போதும் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் என்னது சேம் தான். அப்போ அது வரைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரைட்டா. இன்கேஸ் நம்ம உள்ளே இருக்கிற அந்த வேக் அந்த ஏரை வந்து ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் உறிஞ்சி எடுக்க முடியாது ரைட்டா. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலாக ஒரு பம்ப் தேவைப்படுது. அந்த பார்த்தினா அந்த வேக்குவமை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் அப்படிங்கிறாங்க ரைட்டா. இது எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம நேனோ ஃபிசிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, எம்எஸ்சியில் நேனோ ஃபிசிக்ஸ் நேனோ பாட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை வேக்கம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கோமாக இருக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏன் வேக்கோமா அதுவும் அந்த உதாரணத்துக்கு நான் செம்மு சொல்லிக்க பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு டெம் செம்மு டெம்மு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி இந்த வேக்குவமாக இருக்கும். ஏன் வேக்குவமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது டஸ்ட் பார்ட்டிக்கலோ இல்லாட்டி ஏர் பார்ட்டிக்கலோ ஏர் மாலிகுல்ஸோ இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே போச்சுன்னா என்னாயிரும், இட்ஸ் கெட்ஸ் அயனைஸ்டு ரைட்டா. அந்த வந்து அயனைஸ் ஆகிடும். அப்போ அயனைஸ் ஆகும்போது என்னது அதோட டிடெக்ஷன் வந்து ராங்காக காமிக்கும். அப்போ அந்த வந்து அந்த ட்ராவல் ஆகுது அப்படின்னா உதாரணத்துக்கு எலக்ட்ரான் பீம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்னிலேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அயனைஸ் காற்றை வந்து அயனைஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து வேறு ப்ராப்பர்ட்டி கொடுத்துரும் ரைட்டா. அதனால் அயனைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹை வேக்குவமில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வேக்குவமுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேக்குவம் பம்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குட்டா. அந்த வேக்குவம் பம்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பம்ப்பு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் பம்ப் அப்படின்னு ரெண்டு இருக்குது ரைட்டா. நான் அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன், நம்ம டெலகிராம் சேனலில் அதில் போட்டிருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. இந்த பம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்குறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த பம்ப் அந்த மண்ணெண்ணெய் இருக்குது அந்த அந்த பேரலில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணையே இதில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த பைப்பில் இருக்கக்கூடிய ஏரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேக்கோத்தை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு எது ஃபில்லப் பண்ணுது அந்த மண்ணெண்ணெய் வந்து ஃபில்லப் பண்ணுதா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணணும். என்ன அந்த இடத்த ஃபில்லப் பண்ணாமல் அப்படி நம்ம வெற்றிடமாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலும் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அட்மாஸ்பியர் பேர ப்ரெஷரை கம்பேர் பண்ணி இந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரைட்டா. ஏன்னா வெளியே இருக்கிறது வந்து 76 mg/kg எடுத்துமா அது வந்து நம்ம பின்னாடி இந்த ஒன்வேலாம் குறித்து வச்சுருக்கேன், ஜஸ்ட் அதை பார்க்கலாம் ரைட்டா. இந்த மாதிரி வேக்குவமை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் பயன்படக்கூடிய அந்த பம்ப் தான் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பம்ப் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டா. மெக்கானிக்கல் பம்ப் அண்டு டிஃப்யூஷன் பம்ப் அப்படின்னு ரெண்டு இருக்குது ரைட்டா. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒன் மேட்ஸ் நம்ம பார்க்கலாம் ரைட்டா. சரி, ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், பம்பிங் ஸ்பீட் ஆஃப் ஏ மெட்டீரியல் சாரி மெக்கானிக்கல் பம்ப் இஸ். அதாவது மெக்கானிக்கல் பம்ப் வந்து அந்த இடத்துலேருந்து ஏரை ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்களா, அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது தான் அந்த ஒன் மேட். அப்போ அதற்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், எஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டிஸ் பம்பிங் ஸ்பீடு ரைட்டா. அப்போ அந்த பம்பிங் ஸ்பீடு பாருங்கள், பம்பிங் ஸ்பீடு எஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை
T2 minus T1 log P1 by P2. Right, option B is correct one. Yen badina, apa idhilund yenna theliva theriyudunu badina, and the pumping speed is directly proportional to volume and inversely proportional to time. Right, romba romba mukkiyamaana onnu idhu vandu indha vera maari kettaalum nam eludhu ready a irukum. Right, appo oru cubical box eduthrom appdi badina adha vandu remove pandrom appdina badina volume and volume thana nam remove pandrom adanal appo and the mechanic and the pumping speed of a mechanical pump is S is equal to V by T2 minus T1. அப்படினா என்ன மீனிங்னா இனிஷியலா ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அதாவது இனிஷியலா ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரஷர் வந்து P1 அது டைம் T equal டைம் T1. இதே இது ரிமூவ் பண்றதுக்கு அந்த சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா அப்பும்போது பாத்தீங்களா டைம் T2 அப்பும்போது இருக்கக்கூடிய பிரஷர் வந்து P2 ரைட்டா இதான் பாத்தீங்களா பம்பிங் ஸ்பீடுக்கு ரிலேஷன் ரைட்டா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கோம் யூனிட் ஆஃப் பம்பிங் ஸ்பீட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சிம்பிளாக இப்போ ஞாபகம் வேண்டியது பார்த்தீங்கன்னா வால்யூம் பை டைம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம் பம்பிங் ஸ்பீட் இஸ் டைரக்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை டைம் தான் அதே தான் அங்கே பாருங்கள் அது என்னென்ன யூனிட்டில் இருக்கும் பாருங்கள் ஜென்ரலாக லிட்டர் பெர் செகண்ட் கியூபிக் ஃபீட் பெர் மினிட் கியூபிக் மீட்டர் பெர் ஹவர் ரைட்டா அப்போ ஆப்ஷன் டி சே கரெக்டும் எல்லாமே வந்து கரெக்டு தான் ரைட்டா அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது வால்யூம் லிட்டருங்கிறது வால்யூம் தான் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது வால்யூம் தான் கியூப் அப்படின்னாலே வால்யூம் தான் ரைட்டா அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன் சரி நெக்ஸ்ட்டு தேர்ட் குவஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்கிறோம் த வேக்குவம் அட்டைனபிள் இஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டேஷ் இஸ் மெக்கானிக்கல் பம்ப் ரைட்டா அப்போ மெக்கானிக்கல் பம்பால் எவ்வளோ வந்து அந்த பம்ப் வந்து அந்த கியரை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10^-2 mmHg ரைட்டா ஹெச்ஜி அப்படிங்கிறது மெர்க்குரி ப்ரெஷர் ரைட்டா அப்போ இது ரொம்ப அந்த இதில் எம்எம்ங்கிற அப்படிங்கிறதுக்கு அடுத்து நீங்கள் ஹெச்ஜி மெர்க்குரி ப்ரெஷர் அப்படிங்கிறது நீங்கள் எழுதிங்க ரைட்டா அப்போ 10^-2 mm அப்படிங்கிறது ஆன்சர் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் டிஃப்யூஷன் பம்ப் கேன் ப்ரொடியூஸ் எ ப்ரெஷர் அஸ்லோ எஸ் 10^-6 millimeter Hg ரைட்டா அப்போ டிஃப்யூஷன் பம்பால் நம்ம நினச்சிருக்கோம் ரெண்டு வகையான பம்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஒன்று வந்து மெக்கானிக்கல் பம்பு அண்ட் டிஃப்யூஷன் பம்பு ரைட்டா இந்த டிஃப்யூஷன் பம்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் வந்து ஒரு ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது நெக்ஸ்ட்டு ஒன்றுமேலாம் பார்க்கலாம் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் டிஃப்யூஷன் பம்ப்ஸ் ப்ரின்சிபிள் இஸ் அப்போ டிஃப்யூஷன் பம்போட ப்ரின்சிபல் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் தான் ரைட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன டிஃப்யூஷன் பம்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு என்ன பண்ணுறோம்னா ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா டிஃப்யூஷன் பம்ப்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது ரைட்டா அப்போ டிஃப்யூஷன் பம்புங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ரைட் சரி நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்கோம் இந்தி டிஃப்யூஷன் பம்ப் விச் வேப்பர் இஸ் யூஸ் டு டிஃப்யூஸ் ரைட்டா அதில் வந்து டிஃப்யூஷன் பம்ப் பிரின்சிபலில் எந்த வேப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரீ மெர்க்குரி ரைட்டா சிம்பிளாக மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க ரைட்டா அதில் வந்து எந்த விதமான கலவையும் கிடையாது அப்போ ஏர் ஃப்ரீ மெர்க்குரி ரைட்டா சரி அப்போ டிஃப்யூஷன் பம்பில் எது யூஸ் பண்ணுறாங்க மெர்க்குரி நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன்று பாருங்கள் ஒன் டார் இஸ் ஈக்குவல் டு அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை வந்து நிறைய யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ப்ரெஷர் காஜுக்குமே அந்த அதுவும் உண்டு ரைட்டா அவையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரெஷரை வந்து எப்படி என்ன யூனிட்டில் எங்கே வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அப்போ ஒன் டார் அப்போ என்ன இஸ் ஈக்குவல் டு 1 mmHg ரைட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒன் டார் அப்படிங்கிறது 1 mm/1 mmHg ரைட்டா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் அந்த ப்ரெஷர் மெஷரிங் ரேஞ்ச் இஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ரைட்டா இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த வேக்குவமாக க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ ரேஞ்சு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சே கரெக்ட் ஒன் 760 × 10^-8 டார் ரைட்டா இப்போ 10^-8 டார்னாலும் ஒன்று தான் 10 × 10^-9 டார் அப்படிங்கிறது கரெக்ட் தான் ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 10^-9 இருக்குது அதனால் நான் காமனாக யூஸ் பண்ணுறதுனால 760 × 10^-8 டார் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட ரேஞ்ச் நெக்ஸ்ட்டு 9th க்வெஸ்சன் பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் என்ன கொடுத்துருக்கேன்னா காஜ் கொடுத்துருக்கேன் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் ஏட்டா அப்போ அந்த ப்ரெஷரை வந்து வேரி பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது நிறைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது எந்த எந்த ரேஞ்ச் வரைக்கும் அதை வந்து மெஷர் பண்ணும் அப்படிங்கிறத நான் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் அதற்கான காஜஸ் என்ன அந்த எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் ரைட்டா அப்போ பாருங்கள் இந்த லைட்ஸ் காஜஸில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் மோனோமீட்டர் அண்டு பெலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அடுத்து போர் அவுடான்
அண்டு டயஃப்ராம் அப்படின்னு மூணு கொடுத்துருக்கோம். அதற்கான ஆப்ஷன் எல்லாமே அப்படியே ஆர்டரை நான் கரெக்டாகவே எழுதியிருக்கேன். அப்போ மோனோமீட்டர் அண்டு பெலோஸ் பார்த்தீங்கன்னா 0.1 TAR வரைக்கும் அதோடய ரேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு போர் டவுன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 TAR வரைக்கும் அதோடய ரேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் டயஃப்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻³ TAR வரைக்கும் அது வந்து என்ன பண்ணுது, மெஷர் பண்ணுது. ரைட்டாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் டேரக்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட்டாக சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கான்செப்ட் எழுதியிருக்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டாக பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் மெஷர்மெண்ட் இது 2 டைப்ஸ். ரைட்டாக அப்போ அந்த லோ ப்ரெஷருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் பம்பில் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடியது, அந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து லோவாக போகாது. ரைட்டாக ஆனால் இங்கே வந்து ஏன் ப்ரெஷர் லோனா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த வேக்குவமை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ வேக்குவமை க்ரியேட் பண்ணல, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணல, உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரைட்டாக அந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது தான் நம்ம இந்த கம்மியான அந்த இது யூஸ் பண்ணுறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட்டாக அப்போ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் மெஷர்மெண்ட் பாருங்கள் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் அண்டு இன்டைரக்ட் மெத்தட். அப்போ 2 டைப்ஸை வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம், டைரக்ட் மெத்தட் அண்டு இன்டைரக்ட் மெத்தட் ஆர் இன்ஃபெரன்ஷியல் மெத்தட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் இந்த டைரக்ட் மெத்தடில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஸ்பைரல் போர்டன் டியூப்ஸ், ஃப்ளாட் கரெக்ட் கார்போஹைட்ரேட் டயஃப்ராம்ஸ், ஓனோமீட்டர். ஏன்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் மெத்தடில் எது யூஸ் பண்ணாங்க பாருங்கள், பெலோ அந்த இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 10 MMHg, அந்த 10 MMHg இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து போயிடுச்சுன்னா தான் இந்த இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது இன்ஃபர்ம் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எம்சி லெனார்ட் அண்டு குன்சன், விஸ்காசிட்டி, தெர்மோகப்புள், பிராணி அண்டு அயனைசேஷன் காஜஸ். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டாக சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது ஒரு 10 கொஸ்டின் தான் எடுக்க முடிஞ்சு. நம்ம அடுத்தடுத்த வர வீடியோவில் முடிஞ்சால் என்ன பண்ணணும், நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்து நான் சென்ட் பண்ண பார்க்குறேன். ரைட்டா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்ன பண்ணணும், மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா.